யார் முத முதல்ல நிலத்தை காட்டுறாங்களோ அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஸ்பானிஷ் பணமான 10,000 மார்வாடிகளை பென்ஷனாக தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. உங்க ஹைட் எல்லாம் உயர்த்துறதுக்காக நாங்க சயின்டிபிக்கலா ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாருமே வாங்க அப்படின்னு குளமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விளம்பரம் கொடுத்தார். எல்லாரும் நம்பி வந்தாங்க. வந்தவங்களை அப்படியே ஒரு தீவு கூட்டு போய் அவங்க எல்லாருமே ஸ்டெர்லைட் பண்ணிட்டார். ஃபியூச்சர்ல யாருமே குளமா இருக்கிறவங்க வரக்கூடாதுன்னு. ஸ்டெர்லைட் இல்ல, ஸ்டெர்லைட் நம்ம டைரக்டர் சார். யாரு பக்கத்துல சேர் போட்டது? யார் போட்டது? இதனால நாடு முழுக்க லஞ்சமும் ஊழமும் தலைவிரிச்சாடு ஆரம்பித்து ஊமமுமா என்னமோ சொன்ன. நாடு முழுக்க லஞ்சமும் ஊழமும் நாடு முழுக்க அந்த தொலை மாட்டேங்குது. ஏன் நம்ம சங்க இலக்கியத்துல கூட புறாவை பத்தியான பதிவுகள் இருக்கு. புறா உடைய இந்த லவ்வாங்கி கட்படுங்க கட்படுங்க. இது என்னன்னு தெரியலையா? தெரியுதா இல்லையா? அது புறா தெரியுதா இல்லையா? எனக்கு வெறும் கூண்டுதான் தெரியுது. புறா தெரியலன்னா சொல்லிக்கலாம். இது என்ன ஏதோ கூண்டுக்குள்ள உட்காந்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறேன். இதான் புறா கூண்டு. பின்னாடி புறா தெரியுதா? உத்து பாருங்க, தெரியும். குல்ஃபியா உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நானே தூக்கத்தை கொட்டை விட்டுக்கிட்டு போடுங்க. ஐயோ ஐயோ, கறித்துண்டுல உப்பு போட்டு நம்ம எப்படி மீன்ல உப்பு போட்டு கருவடை உருவாக்கணுமோ கறியில உப்பு போட்டு கருவாட்டு துண்டு வரும். ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா. இனிமேல் நான் உன் எதுக்க கூட வரமாட்டேன்டா. வேணடா வேணடா, இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம் பேசலாம். ஓடி போயிட்டு ஓவரம் நான் கேட்கிறேன். ஸோ தங்கு தடை இல்லாமல் டெஸ்லா கார்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாராளமாக சுலபமாக ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். எல்லாம் ஒன்று தானே, அப்படி எதுக்கு அதையே சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். நான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் மாதிரி அப்படி தான் சொல்லுவேன். மிசோரம் அப்படின்னே ஒரு மாநிலம் தனியாக உருவாகி இந்தியாவோடு இணைக்கும் மிசோரம் அப்படிங்கிற ஒரு மாநிலமே உருவாகி இந்தியாவோடு இணைக்கப்பட்டுச்சு. அப்படி பார்த்து நாளைக்கு அந்த குழி தானே அடிக்கிறோம். இரிடியம் கலசம் காணாம போச்சுன்னு செய்தி வெளியிடுறதுதான் பல செய்தி நிறுவனங்களுக்கு வேலையா இருக்கு. அதுல இருந்து ஒரு ஹைப் வரும், ஒரு வியூஸ் கிடைக்கும், ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம மைண்ட் வேற அங்க போகுது. பாலிமர் என்னைக்கு நம்மளை வச்சு செய்ய போறான்னு தெரியல. இப்பதான் அவன் இருப்பான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எந்த எந்த நியூஸ் எடுத்தாலும் இருப்பான் அன்றே சொன்னார்னு போட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இப்படி இறந்து போன உடல்களை சாப்பிட்றதுனாலதான் சிங்கத்துக்கும் இன்னொரு ஒரு விலங்குக்கும் சண்டையே வருது. அது என்ன விலங்கு? சிங்கப்புலி. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துல 3 வருஷம் இங்கிலாந்துல அவர் அப்ரண்டிஸா வேலை பார்த்தார். அதுக்குன்னு கிளி ஜோசியம் பார்க்காமலாம் இருக்காதிங்க. ஏன்னா கிளி ஜோசியர் சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது மார்வல் படத்துல வர என்டர்டைன்மெண்ட்டோட சூப்பரா இருக்கும். ஜான் உரைக்காதீங்க, மக்காவை விட்டு கடிக்கி விடுவேன்.
நான் ஒன்று வேண்டாம், எனக்கு டிசி எதுவும் பண்ணலைல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1950 எத்தனை விசில் தான் போடுவாங்க, சோறு வைக்கிறான்னு என்ன வைக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கு புசு புசுன்ட்டு. இப்படி உங்க வீட்டில் இருக்கிற காப்பன்ட்ரியும், ஏன்னா காலான அவங்களுடைய கடவுளான ஓஸ்ரீஸ் கொடுத்த வடை, என்ன வடையா புரியல, எதுக்கு துட்டு எது போட்டோ கிடையாது, வேற ஒன்னு ஷூட் பண்ணிடு, யூடியூபுக்காக ஷூட் பண்ணிடு. இதெல்லாம் ஒரு பொழப்பு, நம்மளால முடியாது சாமி.